ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சப்ஸ்கிரைப் டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு யூடியூப்பில் வேறு அக்கௌண்ட் மாற்றி வச்சுக்கோங்க. உங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னா வேறு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் வேறு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு சர்ச் பாரில் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் சேனலோட பேர் சர்ச் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லேயே இருக்கும், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கன் எழுதி அதை ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் மேட்ரு, ஓகேங்களா? அது மாதிரி பிடிச்சி வச்சிங்கன்னா கொஞ்சம் அது எடிட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூசிக் எஃபெக்ட்லாம் நீங்களே ஆட் பண்ணிக்கணும். மியூசிக் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரிலனா அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, ஓ சப்ஸ்கிரைப் அது மாதிரி பிடிச்சாச்சு. இப்போ இன்ஷாட்குள்ளே போயிட்டு ஒரு நியூ வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு கொடுத்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு ஒரு நியூ வீடியோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை தந்துட்டு இப்போ வீடியோஸ்குள்ளே போயிட்டு உங்கள் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டை பிடிச்சி வச்சோம் இல்லையா, அதை தந்து அது தாங்க கரெக்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். எதுலேருந்து எது வரைக்கும்னிட்டு 8 செகண்ட் 10 செகண்ட் கரெக்டாக கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலேருந்து பெல் ஐக்கன் தர வரைக்கும் தான் இருக்கணும், ஓகேங்களா? அதை தந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ அங்கே ஒரு மியூசிக் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தந்தாச்சு. இப்போ கிராஜுவேட்னு ஒன்று இருக்கும், நான் காட்டுறேங்க. கிராஜுவேட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலோட லோகோ மட்டும் தெரியுற மாதிரி கிராஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அவுட்புட் கட்டுறேன்.